வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்பு சகோதரி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளவுஸோட ரேட்டு கேட்டிருந்தீங்க. ஒரு ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ ரேட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த ப்ளவுஸுக்கு வந்துட்டு நான் 1000 ரூபா வாங்கினீங்க. 1000 ரூபான்றது வந்து கம்மி தான், என்னோடய ஒர்க்கு அதிகம். இந்த ப்ளவுஸ்க்கு வந்துட்டு நானே பேக் சைடு அந்த கோல்டன் கலர் எல்லாம் நானே போட்டு பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த ப்ளவுஸ்க்கு வந்துட்டு 600 ரூபா வாங்கினீங்க. நல்லா இருந்தது. இது வந்து சாரியில் கட் பண்ணி இந்த டிசைன் பண்ணேன். நான் சாரியில் வந்து ஒரு 1.5 மீட்டர் கட் பண்ணிவிட்டு கைக்கு வச்சுட்டு மீதி இருந்தது இந்த டிசைன் பண்ணேன். இது கோல்டன் கலர் வந்து தனியாக எடுத்தது தான், 60 பாயிண்ட் எடுத்திருந்தேன். 600 ரூபா வாங்கினேங்க. இவங்க இது எல்லாமே வந்துட்டு என்னோடய அக்கா தண்டல் டீச்சருக்காக பண்ணினது. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டிசைனு. இதுவும் அவங்க ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸுக்கு வந்துட்டு வெறும் 50 ரூபா தாங்க செலவு, அந்த லேஸ் வச்ச ப்ளவுஸ்க்கு. அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வாங்கலாம்னா, ஒரு 350 ரூபா வாங்கலாம். அந்த ஸ்டோன் லேஸ் எல்லாம் சேர்த்து 350 ரூபா வாங்கலாம். இது வந்து இந்த ஹார்ட் டிசைன் உள்ள ப்ளவுஸ்க்கு வந்து 500 ரூபா வாங்கினீங்க. இந்த ப்ளவுஸ்க்கு வந்துட்டு இந்த போட் நெக் ப்ளவுஸ்க்கு வந்துட்டு 700 ரூபா வாங்கினீங்க. எல்லாமே ரேட்டு கேட்டிருந்தாங்க. தனித்தனியாக போட்டு ரேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக டிசைன் மட்டும் போட்டு உங்களுக்கு ரேட்டு சொல்லியிருக்கேன். இந்த ப்ளவுஸ்க்கு 700 ரூபா. இந்த ப்ளவுஸோட கை டிசைன் இருக்குது, இதுதான் அந்த ப்ளவுஸோட கை டிசைனு. இந்த ப்ளவுஸ்க்கு 1000 வாங்கினீங்க. கைக்கும் டிசைன் பண்ணனால 1000 ரூபா வாங்கினேன். அதுக்கும் வேலை கொஞ்சம் அதிகம்தான். இது பேக் சைடு பூ டிசைன் வச்சு பட்டன் வச்சுருந்தேன். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து தைக்கிறது வந்து தனித்தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேங்க. இது சும்மா டிசைன் மட்டும் போட்டு ரொம்ப நாள் இன்னொரு சகோதரி கேட்டிருந்தாங்க, நீங்கள் போடுற ப்ளவுஸ்க்கெலாம் ரேட்டு சொல்லுங்கள், அப்போ தான் வந்து நாங்கள் வந்து தைச்சிட்டு அதே மாதிரி தைச்சிட்டு நாங்கள் வாங்குறதுக்கு எங்களுக்கு சௌரியமாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ரேட்டு போடுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக நான் ரேட்டு சொல்லியிருக்கேன். இதுக்கு 1000 வாங்கினீங்க. ஏன்னா வந்து கை டிசைனும் சேர்த்து வர்றப்போ வந்து இன்னும் 200 ரூபா நமக்கு சேர்த்து தான் வரும். பேக் சைடு டிசைன்னால் 600 ரூபா இல்லைன்னா 700 ரூபா வாங்கலாம். இது கை டிசைனும் சேர்த்து பண்ணனால 1000 வாங்கினீங்க. இதோட லாங் வீடியோ எல்லாமே வந்துட்டு நம்ம சேனலில் இருக்குதுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்த்து கற்றுக்கோங்க. சும்மா லைட்டாக தான் தைக்கிறது வரும், ஏன்னா வந்து வீடியோவிலேருந்து கட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறதுக்காக அவங்க வந்து டெய்லி கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ரேட்டு சொல்லுங்கள் மேம், ரேட்டு சொன்னால் தான் நாங்கள் இப்போ தைச்சிட்ருக்கோம், எவ்வளோ என்னென்னு வாங்கணும்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் கண்டிப்பாக ரேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டுக்கிட்டனால நான் எல்லாமே ரேட்டு சொல்லியிருக்கேங்க. இது நல்ல கலர் காம்பினேஷனும் செம்மையாக இருந்தது. இது சாரீ வந்து மல்டி கலரு. இது ப்ளவுஸு சில்க் கட்டனில் தைச்சதுங்க. இது சும்மா டிசைன் மட்டும் பண்ணுறது வரும். இது விசிறி டிசைன், இதுக்கு பேர். இது எக்ஸ்ட்ரா பீஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம பைப்பிங் வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கையிலே கலர் கண்ணை பறிக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது கண் கலரு. இது வந்து இந்த மாதிரி பைப்பிங் வைக்கலாம், ஒரு சைடு மடிச்சடிச்சுட்டு நம்ம பைப்பிங் வைக்கலாம். இது முன்னாடி வந்து பானைக்குங்க. பானைக்கு எதுக்காக நம்ம கொடுக்கணும்னா, பானைக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஷோல்டர் இறங்காது, நல்லாயிருக்கும். ஷோல்டர் வந்து இறங்காமல் நல்லாயிருக்கும். இது ஃபினிஷ் பண்ணிடலாம். பாசி வச்சுருங்க. இதுக்கு ரவுண்டாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரவுண்டாக 3 ரவுண்டு பாசி வைக்கணும். ஏன்னா பாசி வைக்கலைன்னா என்னென்னா வந்துட்டு இல்லைன்னா கையிலே கூட ஹெம்மிங் பண்ணி விட்டுறலாம். சிம்பிளாக வேணும்னா கையிலே ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அதை நம்ம தனித்தனியாக வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம், அது தூக்காமல் இருக்கணும். அதுக்காக வந்துட்டு லைட்டாக அங்கங்கே பாசி வச்சு விட்றா அழகாக இருக்கும்.
இதுக்கு அடுத்து கை பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் தைச்சதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிசைன் இது. இதுவும் மயில் ப்ளவுஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சி என்ஜாய் பண்ணி தைச்சேன் நான். ரொம்ப பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்தது, அழகாக இருந்துச்சு. இப்போ கைக்கு பாசி வச்சிடலாம். இது கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க, கைக்கு நம்ம அதே மாதிரி பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் வந்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு வாங்கிடுங்க. அமௌண்ட்டெலாம் வந்துட்டு கம்மி பண்ண சொன்னாலாம் கம்மி பண்ணாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த டிசைன் பண்ண போகிறேன், இவ்வளோ ரேட்டு வரும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்கள். சில பேர் வந்துட்டு கொடுத்துருவாங்க, சில பேர் வந்துட்டு ஐயோ இவ்வளோ காசாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டே ரேட்டெல்லாம் கேட்டுட்டு பண்ணுங்கள். இது இந்த ப்ளவுஸ் வந்து நான் தைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த டிசைன் பண்ணுங்க. தைச்சி நீங்கள் முடித்ததுக்கப்புறமே இந்த டிசைன் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ண ப்ளவுஸு கூட நம்ம இந்த டிசைன் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்டர் இல்லைன்னா லேஸ் இருந்தால் போதுங்க, அருமையாக இந்த டிசைன் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டிசைனு. இது பார்டர் வந்து ரெண்டு பக்கம் பெரிய பார்டரு, அதனால் வந்து ஒரு பார்டரை வந்து கைக்கு வச்சு ஒன்று நான் டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு லைன் கொடுத்துட்டு நம்ம சைடில் வந்துட்டு அந்த பூ டிசைன் பண்ணலாம். இதுக்கு எவ்வளோ வாங்கலாம்னா, இதுக்கு வெறும் 400 ரூபா இல்லைன்னா 500 ரூபா வாங்கினீங்கன்னா போதுங்க. இதுக்கு அதிக வேலை இருக்காது, ஒரு சைடு மட்டும்தான் பூ டிசைன் வரும். 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் வாங்கலாம். செமையாக இருக்கு பாருங்கள், அதுக்கு ஒரு பட்டன் மட்டும் வச்சுருங்க, சூப்பராக இருக்கும். இதுவும் நீங்கள் தைச்சி முடித்ததுக்கப்புறம் பண்ணலாங்க. இந்த ப்ளவுஸும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், பண்ணினதுக்கப்புறமா இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எல்லாமே வந்துட்டு நம்ம சேனலில் இருக்குது. அந்த ப்ளவுஸ்க்கு வந்துட்டு இந்த காப்பர் டிசைன் கொடுத்ததுக்கு வந்துட்டு நீங்கள் 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் வாங்கலாம். இந்த லேஸ் மட்டும் வச்சதுக்கு வந்துட்டு நீங்கள் நார்மலாக 200 ரூபா தையக்கூலி வாங்கினீங்கன்னா 250லேருந்து 300 ரூபா வாங்கலாங்க. இந்த ப்ளவுஸ்க்கும் நான் 300 ரூபா வாங்கினேன். இது நான் முதல் நான் சேனல் ஆரம்பித்தப்போ முதல் நான் பெரிய லாங் வீடியோவாக போட்ட ப்ளவுஸு. இதுக்கு 1000 வாங்கினோங்க, செமையாக இருந்துச்சு இந்த ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் தான் எனக்கு என்கரேஜ் பண்ணி கொண்டுட்டு போனதே இந்த ப்ளவுஸ் தான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ்க்கு 700 ரூபா வாங்கலாங்க. ஒன் சைடு டிசைனு. இதை நான் ஆரம்பத்தில் எடுத்தனால மிஷினில் லைட் போட்டு எடுத்தனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் இருட்டாக தெரியுது. அந்த ப்ளவுஸுக்கு வந்துட்டு நான் 700 ரூபா வாங்கினேன். இந்த மாதிரி ரெண்டு லைன் மட்டும் நீங்கள் கொடுத்து தைச்சிங்கன்னா வந்துட்டு 350 ரூபா வாங்கலாங்க. இதுவும் சிம்பிளாக தான் இருக்கும், இதுக்கும் 350 ரூபா வாங்கலாம். நீங்கள் 50 ரூபா சேர்த்து கூட வாங்கலாங்க. நான் சும்மா நார்மலாக வாங்குற அளவு சொல்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக டிசைனாக அப்படி இருந்துச்சுன்னா 400 ரூபா கூட வாங்குங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு செய்யுங்க. நம்ம ஆர்வத்தில் செஞ்சுருவோம், ஆனால் அதுக்கப்புறமா அவங்க இவ்வளோவான்னு கேட்டுட்டாங்கன்னா அது நமக்கு கஷ்டமாயிரும். அதனால் நீங்கள் கேட்டுட்டு செய்யுங்க. இதுவும் செமையாக இருக்கும், பாசிலாம் வச்சிடலாம். இதுக்கு 400 ரூபா வாங்கலாங்க, கைக்கும் சேர்த்து வச்சுருப்பேன். ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும், இதுக்கு ஹெவி வேலை இல்லை. இதுவும் தைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த டிசைன் பண்ணலாங்க. இதோட கை இது. இது சும்மா நீங்கள் வந்து ப்ளவுஸே கட் பண்ணாமல் நீங்கள் இந்த டிசைன் பண்ணலாம். அதாவது வந்து சென்டரில் கட் பண்ணாமல் நீங்கள் இந்த டிசைன் பண்ணலாம். அது சொல்லி கொடுத்துருப்பேன் நான் ஈஸியாக. இது பைப்பிங் வச்சுட்டு நம்ம டிசைன் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சாரிலேருந்து கட் பண்ணி டிசைன் பண்ணது, இதுவும் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்துட்டு 700 ரூபா வாங்கினீங்க. இது எல்லாமே லாங் வீடியோவாக இருக்குதுங்க, பார்த்து கற்றுக்குங்க. ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன்.
இது வந்து அமௌண்ட்டு கேட்டனால தான் நான் இது சின்ன சின்னதாக போட்டிருக்கேன் நான், ஏன்னா அவங்க ரொம்ப நாள் கேட்குறாங்க, நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா, அதனால சரி போட்டு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு அந்த டிசைன் பார்த்து பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சரி இதுக்கு இவ்வளோ வாங்கியிருக்காங்க, நம்ம இன்னும் 50 ரூபா சேர்த்து கூட வாங்கலாம், அதனால ஒன்றும் இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக இந்த இது போட்டிருக்கேன் நான். நீங்கள் என்ன ஃபாஸ்ட்டாக போதும்னு கேட்டுறாதீங்க, இது எல்லாமே தனித்தனியாக நான் போட்டிருக்கேங்க, புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டிசைனும் ரொம்ப அழகாக இருக்குங்க, இது சில்வர் கலர் வச்சு நான் டிசைன் பண்ணியிருப்பேன், இது சூப்பராக இருக்கும், இது கைக்கும் பண்ணியிருப்பேன், இதுக்கு 1000 வாங்கினேங்க, இது ஒன் சைடாக வரும், அதே மாதிரி கைக்கும் கொடுத்துருப்பேன் நான். ஒயிட் கலரில் பைப்பிங் கொடுத்துட்டு சில்வர் கலரில் இதை மடித்து கொடுத்துருப்பேன் நான், இது முன்னாடி வரைக்கும் வச்சு வந்துடும், இதுக்கு 700 ரூபா இல்லைன்னா 1000 வாங்கலாங்க. இது ரொம்ப செம்மையாக இருந்துச்சு, கலர் காம்பினேஷன் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இது உள்ளே வந்து ப்ளூ கலரில் பாசி வச்சுருப்பேன், நல்லா இருந்தது. இது வந்து அப்படியே நான் இதில் அந்த பார்டரில் பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே வச்சு தைச்சிருப்பேன், இதுக்கு வந்துட்டு 700 ரூபா வாங்கினேன் நான், இதுவும் செமையாக இருக்குங்க, இது பார்டர் ரெண்டாக ஜாயின் பண்ணி தைச்சிருப்பேன் நான், இதுவும் சூப்பராக இருக்கும், இதுக்கு வந்துட்டு 700 ரூபா வாங்கினேன். அந்த கையில் இருக்க பூ பார்டரில் இருக்க பூ டிசைனை அப்படியே பண்ணி தச்சுருந்தேன். ரொம்ப ஈஸி தான், கேன்வாஸ் இல்லாமல் ரொம்ப சூப்பராக தைக்கலாம், இதில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து விரிவாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், பார்த்து கற்றுக்குங்க. இதே மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா இந்த அமௌண்ட்டு வாங்குங்க, இல்லை இன்னும் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கஸ்டமர்கிட்ட 100 ரூபா சேர்த்து கூட கேளுங்க, அவங்க தந்துடுவாங்க. இது ரொம்ப அழகாக இருந்தது, அதுக்கு கலர் அதுக்கு மேட்சாக செமையாக இருந்துச்சு. இது வந்து சாரியில் வந்து இந்த டிசைன் கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸில், அந்த டிசைன் அந்த பொண்ணு வேணான்ட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசித்தப்ப சரி நம்ம இந்த கையில் பூ டிசைன் இருக்குல்ல சேம் அப்படியே நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணேன் நான். இது வச்சு ப்ளெயினாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பூ வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தைச்சேன், நல்லா இருந்தது. இந்த மாதிரி கரெக்டாக வச்சு தைச்சிருந்தேன், இதுக்கு 6 பூ தேவைப்படும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கலரே கண்ணை பறிக்குது, ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டிசைனும் நல்லாயிருக்கும், இது வந்து செக்குடு போட்டு தைச்சது, இதுக்கு வந்துட்டு நான் 800 ரூபா வாங்கினேங்க. அதாவது ப்ளெயினாக சில்க் அட்டன் எடுத்து, சாரி வந்து ரன்னிங் சாரி அதனால் ப்ளெயினாக சில்க் அட்டன் எடுத்துகிட்டு செக்குடு போட்டு தைச்சி பாசி வச்சுருந்தேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உருட்டி உருட்டி வைக்கணும், இது ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு. இது இதோட லாங் வீடியோலாம் வந்துட்டு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு இதில் புரியாது, நீங்கள் பார்த்து தெளிவாக பார்த்து கற்றுக்கங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பாசி வச்சிடணும், இப்போ தான் நல்லாயிருக்கும். கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து எப்போ கொடுத்தீங்கனாலும் முன்னாடி வரைக்கும் கொடுத்துருங்க, அதுக்கு மேலே நம்ம லேஸ் வச்சு தைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.